அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இணையத்தில் தமிழ் சொற்களின் தகவல்கள் சில இடங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை திருத்த வேண்டியது தமிழராகிய நமது கடமையாகும். இன்று ஒரு திருத்தம் செய்ய கூகுளுக்கு விண்ணப்பம் செய்துள்ளேன். அது என்ன, எப்படி என்பதை இந்த காணொளியின் கடைசியில் விவரிக்கிறேன். இன்றைய தமிழீந்த சொல் ஸ்பாஞ்ச் என்னும் ஆங்கில சொல். ஸ்பாஞ்ச் என்ற சொல் நமது தமிழ் சொல்லான பஞ்சு என்னும் சொல்லிலிருந்து பிற மொழிக்கு சென்ற சொல்லாகும். ஆனால் இணையத்தில் இதற்கான குறிப்பு கிடையாது. பிறகு எப்படி அதை தமிழ் சொல்லென சொல்வது? பின்வரும் படங்களையும் விளக்கத்தையும் பாருங்கள். ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லின் எட்டிமாலஜியை இப்போது பார்ப்போம். ஓல்ட் இங்கிலீஷ் ஸ்பாஞ்ச், ஸ்பஞ்ச் ஃப்ரம் லத்தீன் ஸ்பாஞ்சியா, அதாவது லத்தீன் சொல்லான ஸ்பாஞ்சியா என்னும் சொல்லிலிருந்து ஸ்பாஞ்ச், ஸ்பஞ்ச் போன்ற ஆங்கில சொற்கள் உருவாகி இருப்பதாக கூறியிருக்கின்றனர். எ ஸ்பாஞ்ச் ஆல்சோ சி அனிமல் ஃப்ரம் விச் எ ஸ்பாஞ்ச் கம்ஸ், அதாவது கடலில் வாழக்கூடிய ஒரு வகை உயிரினமாக அறியப்படும் ஸ்பாஞ்ச் என்னும் உயிரினத்தின் பெயரே லத்தீனில் ஸ்பாஞ்சியா என்று அறியப்பட்டு பின் ஆங்கிலத்தில் ஸ்பாஞ்ச், ஸ்பஞ்ச் என்று வந்ததாக குறிப்பிடுகின்றனர். கிரேக்கத்திலும் ஸ்பாஞ்சியா என்றே அழைக்கின்றனர். இது ஸ்பாங்கோஸ் என்ற சொல்லுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்பாஞ்ச் ஆஃப் அன்னோன் ஆர்ஜின் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது ஸ்பாஞ்ச் என்ற சொல் வந்த விதம் அவர்களுக்கு தெரியவில்லை. ப்ராபப்ளி எ லோன் வேர்ட் ஃப்ரம் அன் நான் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பாரோட் இண்டிபெண்டன்ட்லி இன் டு கிரீக், லட்டின் அண்ட் அர்மேனியன் இன் எ ஃபார்ம் ஆஃப் ஸ்பாங். அதாவது இந்தோ யூரோப்பிய மொழி அல்லாத வேறு மொழிகளிலிருந்து கடன் வாங்கப்பட்டிருக்கலாம். கிரேக்கம், லத்தீன், அர்மேனியன் ஆகிய மொழிகளுக்கு இந்த ஸ்பாங் என்னும் சொல் வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். மீண்டும் சொல்கிறேன், வந்திருக்கலாம் என்ற கூற்றின்படியே ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லுக்கு இவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். ஆக உண்மையான வேர்ச்சொல் பஞ்சு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கடல்வாழ் உயிரினமான கடல் பஞ்சு என்னும் பொருளில் இருந்துதான் ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லை லத்தீனும் கிரேக்கமும் பெற்றுள்ளது. இங்கு இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது கடல் பஞ்சு என்று அழைக்கப்படும் ஒரு வகை விலங்காகும். இது கடல் பஞ்சு என்றும் பஞ்சு உயிரி என்றுமே அழைக்கப்படுகிறது. நீரை தன்னுள் நிறைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இதற்கும் உண்டு. அடுத்து மேலை நாட்டினர் பரவலாக ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லை துணி வகைகளுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளனர். எனவே அவர்கள் எந்த துணியை ஸ்பாஞ்ச் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். ஸ்பாஞ்ச் கிளாத்ஸ் ஆர் மேட் ஆஃப் அ பயோடிகிரேடபிள் அண்ட் டியூரபிள் மிக்சர் ஆஃப் செலுலோஸ், காட்டன் அண்ட் மிராபிலைட் என்று குறிப்பிடுகின்றனர். அதாவது இயற்கையாகவே எளிதில் மக்கும் தன்மையை கொண்ட பருத்தி துணியையே அவர்கள் ஸ்பாஞ்ச் கிளாத்ஸ் என்று குறிப்பிடுகின்றனர். துணி வகைகளில் எவ்வளவோ இருந்தும் காட்டன் என்ற சொல்லை இவர்கள் ஸ்பாஞ்ச் கிளாத்ஸுக்கு பயன்படுத்துவது நமக்கு கிடைக்கும் சான்றாகும். காட்டன் என்ற சொல் பருத்தி பஞ்சையே குறிக்கிறது. கடல் பஞ்சு, பருத்தி பஞ்சு போன்ற சொற்களில் நாம் பயன்படுத்தும் பஞ்சு என்ற சொல்லின் பொருளிலேயே அவர்களும் ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லை பயன்படுத்துகின்றனர். மேற்கத்திய நாடுகளில் நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் நமது தமிழ் சொற்களின் முன் எஸ் என்னும் ஒளி சேர்த்து ஒழிப்பார்கள் என்பதை பல காணொளி வாயிலாக நாம் அறிந்து வருகின்றோம். ஆனால் தமிழ் சொல்லைத்தான் இப்படி உச்சரிக்கின்றோம் என்னும் உண்மையை அவர்கள் அறிந்ததில்லை. அவ்வகையில் பஞ்சு என்னும் நம் தமிழ் சொல்லே ஸ்பாஞ்ச் என்னும் சொல்லாகியுள்ளது. எல்லாம் தமிழே. இந்த படத்தில் சி ஸ்பாஞ்ச் என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கூகுள் கொடுத்துள்ளது என்பதை பாருங்கள். சி ஸ்பாஞ்ச் என்றால் கடற்பாசி என்று கொடுத்துள்ளனர். இது முற்றிலும் தவறான பொருளுரையாகும். சி ஸ்பாஞ்ச் அல்லது கடல் பஞ்சு என்பது கடலில் வாழக்கூடிய ஒரு வகை விலங்காகும். ஆனால் கடல் பாசி என்பது மரைன் ஆல்கே என்று அறியப்படும் தாவரத்தை குறிக்கும் சொல்லாகும். கடல் பஞ்சு என்று குறிப்பிட வேண்டிய இடத்தில் இப்படி கடல் பாசி என்று குறிப்பிடலாமா? இது தவறுதானே.
இன்று இதை திருத்தும்படிதான் கூகுளிற்கு நான் விண்ணப்பம் அனுப்பியுள்ளேன். இணையத்தின் வாயிலாக தகவல்கள் அறிய விரும்புவோருக்கு இது ஒரு தவறான செய்தியாகவே சென்றடையும். இந்த தவறான செய்தியை மாற்றி சி ஸ்பாஞ்ச் என்பது கடல் பஞ்சு என்று குறிப்பிடும்படி கூகுளுக்கு விண்ணப்பம் அனுப்பியுள்ளேன். நீங்களும் இது போன்ற தவறான சொற்களை பார்க்க நேரிட்டால் கூகுளிற்கு உடனே விண்ணப்பம் செய்து சரியான சொல்லை பதிவிடும்படி கேளுங்கள். இது நமது அமுத தமிழ்காக்க நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கடமையாகும். வாழ்க தமிழ். மீண்டும் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.